ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு பிரெட் பேக்கெட் இருக்கா, ஈவினிங் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வேணுமா, அப்போ இதை ரெடி பண்ணலாம். இது பேர் என்னென்னா பிரெட் உப்மா. பிரெட் உப்மான்னு கேட்டாலே சில பேருக்கு பிடிக்காது, பட் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்ப்போமா, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து பிரெட் வேணும். ஸோ பிரெட் வந்து நான் 8 பீசஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பிரெட்டில் வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு லேயர், அந்த லேயரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் 4 பீசஸாக வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வச்சு எடுத்துருங்க. அண்ட் இதோட சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பிரெட்டு மட்டும்தான், இதை கூட வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நல்லா தோ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு அரைச்சி வந்துடும். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருங்க. அதில் வந்து நான் 2 tablespoons ஆயில், ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 teaspoon கடுகு, 1 teaspoon கடலைப்பருப்பு அண்ட் 1 teaspoon உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும். இதோட கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து நல்லா வதங்கட்டும். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பிரெட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட வந்து ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க ஒரு 2 minutes. 2 minutes கலரிட்டே இருந்தீங்கன்னா அது ரெடி ஆகிடும். இது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து ப்ரெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக கிட்ஸில் கேட்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அண்ட் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய் பாய், ஹாவ் அ நைஸ் டே.